ஹலோ வியூவர்ஸ், நான் ரமேஷ் முட்டு. இன்றைக்கி நவம்பர் 7ஆம் தேதி நடிகர் கமல்ஹாசன் அவங்களுடைய பிறந்தநாள். இனிய பிறந்தநாள் வாழ்த்துக்கள் கமல் சார். அதே மாதிரி நடிகர் கமல்ஹாசன் அவங்களுடைய ரசிகர்கள் சார்பாகவும் அவருக்கு இனிய பிறந்தநாள் வாழ்த்துக்களை சொல்லிக்கலாம். அதுக்கப்புறம் நடிகர் கமல்ஹாசன் வந்து ஒரு நடிகராக மட்டும் இல்லாமல் அவர் வந்து ஒரு திரைப்பட துறையில் ஒரு டான்ஸ் மாஸ்டராகவும் ஒரு ரைட்டராகவும், அதாவது பாடலாசிரியராகவும், ஒரு திரைக்கதை ஆசிரியராகவும், ஒரு ப்ரொடியூசராகவும், ஒரு டைரக்டராகவும் எல்லா துறைகளிலுமே கால் பதிச்சு அதுலேயும் சாதனை பண்ணி தொடர்ந்து அதில் இன்னும் அவருக்கு தெரியாத விஷயங்களை கற்றுட்ருக்காரு. அதுக்கப்புறம் அவங்களுக்கு தெரிஞ்ச விஷயங்களை நாலு பேர்த்துக்கு சொல்லி கொடுத்துட்ருக்காரு. அதே மாதிரி அவர் பிறந்தது வந்து 1954ஆம் ஆண்டு பரமக்குடியில் பிறந்திருக்காங்க. அதே மாதிரி 1960ஆம் ஆண்டு நடிகர் ஜெமினி கணேசன் அவங்க நடித்த கதாநாயகனாக நடித்த கழுத்தூர் கண்ணம்மா அப்படிங்கிற படத்தில் ஒரு குழந்தை நட்சத்திரமாக அறிமுகமாகி நடித்திருக்காரு. அந்த படத்தில் நடித்ததுக்காக குடியரசுத் தலைவர் அவார்டும் கிடச்சிருக்கு, அதுவும் கோல்டு மெடல் கிடச்சிருக்கு. குடியரசுத் தலைவர் மாளிகையிலேருந்து அவங்களுக்கு கோல்டு மெடல் கொடுத்துருக்காங்க அந்த கேரக்டர் ரோலில் நடித்ததுக்காக. அதுக்கப்புறம் ஒரு 2 வருஷம் தொடர்ந்து குழந்தை நட்சத்திரமாக நடிச்சிருக்காங்க. அதே மாதிரி நடிகர் எம்ஜிஆர் புரட்சி தலைவர் நடிகர் எம்ஜிஆர் நடித்த ஆனந்த ஜோதி அப்படிங்கிற படத்தில் ஒரு குழந்தை நட்சத்திரமாக நடிச்சிருக்காரு நடிகர் கமல்ஹாசன். அதுக்கப்புறம் தொடர்ந்து அவர் வந்து ஒரு கதாநாயகனாக, முழு நேர கதாநாயகனாக ஒரு லீடிங் ரோலில் நடித்த ஒரு திரைப்படம் எது அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா அரங்கேற்றம் அப்படிங்கிற படம் தான். அந்த படம் வந்து டைரக்டர் பாலச்சந்தர் அவங்களுடைய இயக்கத்தில் நடிகர் கமல்ஹாசன் ஒரு முழு நேர கதாநாயகனாக நடித்த திரைப்படம் அரங்கேற்றம் அப்படிங்கிற அந்த திரைப்படம் தான். அதுக்கப்புறம் தொடர்ந்து அவர் கதாநாயகனாக நடிச்சுட்டே வந்துட்டுருக்காரு. அதே மாதிரி நடிகர் ரஜினிகாந்தி கூடையும் சேர்ந்து ஒரு சில படங்கள் தொடர்ந்து ரெண்டு பேர் சேர்ந்து ஒரு 5-6 படங்கள் நடிச்சிருக்காங்க. அதில் வந்து ரஜினிகாந்த் நெகட்டிவ் ரோல்லையும் நடிச்சிருக்காரு. அதே மாதிரி அவர்கள் ஆடுபுலி ஆட்டம் அப்படின்னு நினைக்கிறேன், ஆமாம், அவர்கள், அப்புறம் அபூர்வ ராகங்கள், 16 வயதுநிலை, இப்படி ஒரு சில படங்களை சேர்ந்து நடிச்சிருக்காங்க. அதுக்கப்புறம் ரெண்டு பேரும் தனித்தனியாக நடிக்கலாம் அப்படின்னு முடிவெடுத்து ரெண்டு பேரும் அவங்கவுங்க வழியில் நடிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. அதுக்கப்புறம் தொடர்ந்து அதேமாதிரி நடிச்சிட்டு இருக்கும்போது ஜெராஃப்தார் அப்படிங்கிற படத்தில் நடிகர் கமல்ஹாசன், நடிகர் ரஜினிகாந்த், நடிகர் பாலிவுட் சூப்பர் ஸ்டார் அமிதாப் பச்சனும், தமிழ் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்தும், நடிகர் கமல்ஹாசன் மூணு பேரும் சேர்ந்து நடித்த ஒரே ஒரு திரைப்படம் ஜெராஃப்தார் அப்படிங்கிற ஒரு பாலிவுட் திரைப்படம் தான். அந்த திரைப்படத்தில் மூணு பேரும் சேர்ந்து நடிச்சிருக்காங்க. அதுக்கப்புறம் அதாவது அது வந்து 1985ஆம் ஆண்டு நடிச்சிருக்காங்க. அந்த படம் வந்து அந்த காலத்துலேயே 35 கோடி வசூல் பண்ணியிருக்கு. இந்த காலத்தை வச்சு பார்த்தோம் அப்படின்ற இருந்துச்சுன்னா இந்த காலத்துக்கு அந்த படத்தை வச்சு ஒரு 40 வருஷம் அந்த படத்தோட பட்ஜெட் இந்த காலத்தில் எவ்வளோ வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 300 அதோட படத்தோட பாக்ஸ் ஆஃபீஸ் வந்து 350 கோடிக்கு மேலே வரும். அதே மாதிரி இங்கிலாந்து ராணி எலிசபெத் அவங்க வந்து இந்தியாவுக்கு வந்திருக்கப்ப 1997ஆம் ஆண்டு இங்கிலாந்து ராணி எலிசபெத் வந்து இந்தியாவுக்கு வந்திருக்கப்ப நடிகர் கமல்ஹாசன் அவங்களுடைய மருதநாயகம் திரைப்படம் அப்போ எடுத்துகிட்டு இருந்து அப்போ வந்து ஒரு பூஜை போட்டாங்க. அந்த நேரத்தில் ஒரு சீஃப் கெஸ்டாக இங்கிலாந்து ராணி எலிசபெத் அவங்கள நடிகர் கமல்ஹாசனும் கூப்பிட்ருக்காங்க. அந்த ஃபங்க்ஷனுக்கு வந்து அவங்களும் வந்திருக்காங்க. ரெண்டு பேரும் ஒரு 20 நிமிஷம் பேசியிருக்காங்க, சாதாரணமாக எப்பயும் கூட பேசியிருக்காங்க. இது வந்து கமல்ஹாசன் அவங்களுக்கு மிகப்பெரிய கௌரவமாக இருந்திருக்கு. அதே மாதிரி நடிகர் கமல்ஹாசன் வந்து தொடர்ந்து அதேமாதிரி திரைப்படங்களை நடிச்சிட்டே வந்திருக்காரு. அதே மாதிரி நடிகர் கமல்ஹாசன் வந்து இப்போ ஒரு அஞ்சு சீசனில் வந்து பிக் பாஸில் ஒரு தனியார் தொலைக்காட்சியில் ஒரு ஆங்கராக பண்ணிட்டு வர்றாரு. ஒரு ஆங்கர் ரோல்லையும் பண்ணிட்டு வர்றாரு. இப்போ வந்து பிக் பாஸ் சீசன் 6 அதுலேயும் கலந்துட்டுருக்காரு. தொடர்ந்து அந்த நிகழ்ச்சியும் நடந்துக்கிட்டு இருக்கு. அதுக்கப்புறம் தொடர்ந்து அவங்களுடைய உறுப்புகள், அதாவது அவர் இறந்ததுக்கப்புறம் என்னுடைய உடம்பை வந்து மாணவர்கள் ஆராய்ச்சி பண்ணிக்கலாம், அதாவது மாணவர்கள் வந்து ஆராய்ச்சிக்காக எடுத்துக்கலாம் அப்படின்ற மாதிரி ஒரு இது எழுதி கொடுத்துருக்காரு. அதாவது
ஒரு சில எல்லாம் உடல் உறுப்பு தானம் தான் செய்வாங்க. நடிகர் கமல்ஹாசன் வந்து அவங்களுடைய உடம்பை மட்டும் இல்லாமல் உடல் உறுப்பு மட்டும் இல்லாமல் அவங்க இறந்து போனதுக்கப்புறம் அவங்களே அந்த உருளை வந்து மண்ணில் புதைக்காமையோ அல்லது எரிக்கிறதும் இல்லாமல் அவங்களுடைய உடம்புல இருக்க அத்தனை அதாவது ஒட்டுமொத்த உடம்புல இருக்க பார்ட்ஸ் எல்லாத்தையும் மாணவர்களுக்காக சென்னை மெடிக்கல் காலேஜில் இருக்க ஸ்டூடெண்ட்ஸுக்காக ஆராய்ச்சிக்காக பயன்படுத்திக்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி ரெண்டாயிரத்தி 2018 அரசியல் வாழ்க்கையில் அவர் வந்து ஆரம்பித்தது எப்போ அப்படின்னா 2018 பிப்ரவரி மாதம் 21ஆம் தேதி தன்னுடைய அரசியல் பயணத்தை தொடங்கின கமல்ஹாசன் வந்து இப்போ வந்து ஒரு மக்கள் நீதி மையம் கட்சி நடத்திட்டு வர்றாரு. அதே மாதிரி தொடர்ந்து படங்கள்லையும் நடிச்சுட்டு வர்றாரு. இப்போ விக்ரம் படம் ரிலீஸ் ஆகி ஒரு 300 கோடி வசூல் பண்ணியிருக்கு அப்படின்ற மாதிரி பாக்ஸ் ஆஃபீஸில் வந்திருக்கு அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் அடுத்து வரப்போகிற இந்தியன் டூ அப்படிங்கிற படத்துலேயும் நடிச்சிட்ருக்காரு. அதுக்கப்புறம் இன்னொரு படமும் சைன் பண்ணியிருக்காரு, அது படம் பேர் தெரில. அவ்வளோதான், அப்புறம் இதோட ஷார்ட்டாக இந்த வீடியோ முடிச்சிடலாம். தொடர்ந்து வேறு ஏதாவது படங்கள், அதே மாதிரி அவர் நடித்த முக்கியமான படங்கள் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா தேவர் மகன், அப்புறம் குருதி புனல், இந்தியன், அப்புறம் இன்னும் நிறைய படங்கள் இருக்குது, குணா, அப்புறம் அபூர்வ சகோதரர்கள், அதெல்லாம் குள்ள கமலாக அதெல்லாம் இப்போ நடித்தாலும் யாரும் நடித்தாலும் பண்ண முடியாது. இப்போயே அது எப்படி பண்ணாருங்கிறது அவங்களுக்கு மட்டும்தான் தெரியும். இப்போயும் எல்லோரும் நடிகர்கள்லாம் அது எப்படி பண்ணாங்கன்னு ஆச்சரியமாக பார்த்துக்கிட்டு இருக்காங்க தொடர்ந்து. அதே மாதிரி இன்னும் நிறைய படங்கள் இருக்குது, அதனால தான் அவரை உலகநாயகன் அப்படின்ற மாதிரி எல்லோரும் சொல்கிறாங்க நடிகர். அதே மாதிரி நடிகர் கலைத்தாய் நடிகர் கமல் 50 அந்த ஃபங்க்ஷனில் வந்து நடிகர் ரஜினிகாந்த் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, நடிகர் அந்த ஃபங்க்ஷனில் பேசும்போது நடிகர் சிவாஜி கணேசன் தான் கலைத்தாய் அவங்களுடைய மூத்த மகன் அப்படின்னா, நடிகர் கமல்ஹாசன் தான் அவங்களுடைய இளைய மகன் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. நாங்கள்லாம் அதுக்கப்புறம்தான் அப்படின்ற மாதிரிலாம் சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி நடிகர் திலகம் சிவாஜி கணேசனுக்கு எப்படி செவாலியர் பட்டம் கொடுத்தாங்களோ, இங்கிலாந்து அதாவது லண்டன் பல்கலைக்கழகத்திலிருந்து எப்படி சிவாஜி கணேசன் நடிகர் திலகம் சிவாஜி கணேசன் அவங்களுக்கு செவாலியர் பட்டம் கொடுத்தாங்களோ, அதே மாதிரி இப்போ ஒரு 4-5 வருஷத்துக்கு முன்னாடி நடிகர் கமல்ஹாசன் அவங்களுக்கு அதே பல்கலைக்கழகத்திலிருந்து செவாலியர் பட்டம் கொடுத்துருக்காங்க. இது வந்து தமிழ்நாட்டில் இருக்கவங்களுக்கும் பெருமை தான், அதே மாதிரி இந்தியாவில் இருக்கவங்களுக்கும் பெருமை தான். அதே மாதிரி தொடர்ந்து இன்னும் அவர் நிறைய படங்கள் முடிஞ்ச அளவுக்கு நடிக்கணும், அரசியலில் வந்து மாற்றம் கொண்டு வரணும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அவர் 2021ஆம் ஆண்டு சட்டமன்ற தேர்தலில் மக்கள் நீதி மய்யம் கட்சி சார்பாக நின்னாங்க. அவர் வந்து கோவை தெற்கு தொகுதியில் தான் அவர் நின்னார். ஒரு சில வாக்குகள் வித்தியாசத்தில் வானதி சீனிவாசன் பிஜேபியில் இருக்க பிஜேபியை சேர்ந்த வானதி சீனிவாசன் அவங்கக்கிட்ட வந்து ஒரு சில வாக்குகள் வித்தியாசத்தில் தோல்வி அடைஞ்சிருக்காரு. இருந்தாலும் தொடர்ந்து அவங்களுடைய தொடர்ந்துக்கிட்டே தான் இருக்குது. அவங்க சொல்கிற ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, மாற்றம் வந்து உங்ககிட்ட இருந்து தான் வரணும் அப்படின்ற மாதிரி தான் அவர் அடிக்கடி சொல்லுவாங்க. அது எப்படி அப்படின்னா, ஒரு மாற்றம் வரணும் அப்படின்னா ஒட்டுமொத்தமாக சேர்ந்து ஒரு ஆள் வந்து ஒட்டுமொத்த தமிழ்நாட்டையோ இல்லை ஒட்டுமொத்த இந்தியாவையோ மாற்றிட முடியாது. அது வந்து ஒரு மாற்றம் நிகழணும் அப்படின்னா நீங்கள் வந்து ஒவ்வொருத்தரும் உங்ககிட்ட இருந்து தான் மாற்றம் வரணும் அப்படின்ற மாதிரி சொல்லுவார். அதுதான் தேவையும் கூட. எல்லோரும் அவன் தப்பு பண்ணுறான், இவன் தப்பு பண்ணுறான், அவன் அதை பண்ணுறான், இவன் இதை பண்ணுறான், அவனை நிறுத்த சொல்லு, இவனை நிறுத்த சொல்லு, அப்படி இப்படின்னு சொல்லிட்டு அடுத்தவங்கள குறை சொல்கிறாங்களே தவிர, நம்ம எப்படி இருக்கோம், நம்மக்கிட்ட என்ன குறை இருக்குது, அடுத்தவங்கள தான் மற்றவங்க எல்லோரும் குறை சொல்கிறாங்களே தவிர, நம்ம முதல்ல மாற்றம் வந்து நம்மக்கிட்ட இருந்து உருவாகணும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. இன்னும் தொடர்ந்து பேசணும் அப்படின்ற மாதிரி இருந்துச்சுன்னா இந்த வீடியோ இன்னும் பெருசாக போகும். அதனால் இந்த வீடியோவை இதோட முடிச்சுக்கலாம். அதே மாதிரி மருதநாயகம் திரைப்படம் எடுத்து
எப்போ எடுப்பாங்கன்னு தெரில. அந்த படம் எடுத்தாங்க அப்படின்ற மாதிரி இருந்துச்சுன்னா நல்லா ரொம்ப பாகுபலி கேஜிஎஃப் அப்படி கேஜிஎஃப் அப்புறம் ஆர்ஆர்ஆர் புஷ்பா இந்த மாதிரிலாம் படங்கள் அப்படின்ற மாதிரிலாம் இருக்குது அப்படின்னாலும் மருதநாயகம் படம் எடுத்தாங்க அப்படின்னா அதாவது எங்கேயோ செம்பு கீழே தள்ளி விட்டாங்க போல் வீட்டில். அதே மாதிரி மருதநாயகம் படம் எடுத்தாங்க அப்படின்னா கேஜிஎஃப் பாகுபலி புஷ்பா ஆர்ஆர்ஆர் இந்த மாதிரி பிரம்மாண்டமான படங்கள் மாதிரி அந்த படமும் அதாவது 2.0 இந்த மாதிரி பிரம்மாண்டமான படங்கள் மாதிரி அந்த படமும் உருவாகிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. அதுவும் அது அந்த படம் வந்து வித்தியாசமான கேரக்டர் ரோல்லையும் கமல்ஹாசன் நடிச்சிருக்காங்க. விரும்மாண்டி இந்தியன் 2 இந்த மாதிரி இன்னும் நிறைய நல்ல படங்கள்லாம் இருக்குது. அந்த பேரெல்லாம் மறந்துடுச்சு, அதெல்லாம் ஞாபகத்தில் வரல. அதனால் இந்த தொடர்ந்து சொல்ல வீடியோ பெருசாக போகும். அதில் வீடியோ முடிச்சிடலாம். டேக் கேர். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். வீடியோக்கு இல்லை பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறோம். பாருங்கள், பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். இல்லைன்னா என்ன பண்ணணும் உங்களுக்கு தெரியும். அதே மாதிரி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். நன்றி. வணக்கம்.